இன்னைக்கு சொல்ல போற கதைக்கும் ஒன்லைனர் கிடையாது அப்படி சொல்லிட்டா கதை நல்லாவே இருக்காது, உங்களுக்கு அடுத்து என்ன நடக்கும்ன்ற இன்ட்ரெஸ்டிங்கே போயிடும். ஸோ டைரக்டா மூவிக்குள்ளேயே போயிடலாம். படத்தோட ஓப்பனிங்ல நம்ம ஹீரோ பாட்டியை காப்பாற்ற ஹாஸ்பிட்டல் போக, அம்மாவை உட்கார வச்சுட்டு அதிவேகத்துல போக, இவன் பைக் ஓட்டுற ஸ்டைலை பார்த்து ரெண்டு பேரும் பரலோகம் போயிடுவாங்களாட்டங்குது. ஆணு வாயை புலந்துட்டு பயத்துல கத்துறாங்க. எதுக்குடா பையன் கூட வந்தேன்னு அம்மாவும், எமன் எதிர்த்தாப்புலே தெரியுதுன்னு பாட்டியும் பயத்தோட ஒவ்வொரு டேர்னிங்கும் சமாளிச்சு போனா பையன் ஸ்ட்ரைட்டா ரயில் ரோடே கிராஸ் பண்ணிடலாம்னு முடிவு பண்ணிட்டான். என்னடா அது, படம் ஸ்டார்டிங்லேயே இப்படி போகுதுன்னு பாத்துறாதீங்க, இது ஜஸ்ட் இன்ட்ரோ தான். அப்படியே கட் பண்ணி ஒரு மாசத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. நம்ம ஆள் ஒழுங்கா வேலைக்கு போய் ஒர்க் பண்றானோ இல்லையோ, வேலை வேலைக்கு குளிச்சு வெயிட் கையாட்ட ரெடி ஆயிடுவான். பேங்க்ல ஒர்க் பண்றான் போல நம்ம ஆளு, போயிட்டு வரேன்னு அம்மா கிட்ட சொல்ல இங்க தான் அவங்களோட என்ட்ரியை ஸ்டார்ட் ஆகுது. புருஷன் போனதுக்கப்புறம் ஹாபியாக இருந்த சிங்கிங்கை வீட்டில் இருக்கிறவங்களை பார்த்துக்கிறதுக்காக முழு வேலையாகவே மாற்றிக்கிட்டாங்க. அம்மாவை பற்றி சொல்லணும்னா அடுக்கிட்டே போகலாம், ஆனால் அதுக்கு இப்போ டைம் இல்லைன்னு டைரெக்டாக பாட்டியை காட்டுறாங்க. வயசாகி போச்சு, வலிமையும் இழந்து போச்சு. ஸோ ஓரமாக நாட்டாமச்சேரை போட்டுன்னு உட்காந்துட்டாங்க. என்ன தான் அம்மா சம்பாதிச்சாலும் பையனோட காசில் தான் கரண்ட்டு பில்லை கட்டணும்னு பேப்பரை கையோடு கொடுத்து விட்டாங்க. அடுத்து ஒரு முக்கியமான காமெடி கேரக்டர் இங்கே இன்ட்ரோ கொடுக்க போகிறேன். நம்ம சேனலில் கண்டினியூஸாக வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக இவரை பற்றி சொல்லணும்னு அவசியம் இருக்காது, ஏன்னா அப்படி ஒரு காமெடி மூஞ்சு. இவர் நம்ம ஹீரோவோட அப்பா ஃப்ரெண்டு, இதுக்கு முன்னாடி போலீஸ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணியிருக்காரு. சரி, வந்ததுக்கு வணக்கம் வைக்கலான்னு ஃபஸ்ட்டு பெரியவங்களுக்குன்னு பாட்டிக்கு சொல்ல, யார் ராணி எடுவட்ட பயிலேன்னு கிளவி எகத்தாளமாக கேட்குது. ஏண்டாடே உன் பாட்டி ரிட்டைர்மெண்ட்லேயே இந்த ரவுஸ்னா சர்வீஸில் என்ன சீன் போட்டிருக்குன்னு கலாய்க்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அங்கிள்னு சிரிச்சவன் எதுக்கு சிரிச்சானே தெரியாமல், யோ என் அப்பா இடத்த காலி பண்ணி பல வருஷம் ஆச்சு, நீ என்னையா இன்னும் சாவலையானு இப்போ இவன் அவனை கலாய்க்க, தம்பி ஏன்பா இந்த நப்பாசை, உன் அப்பா ஒருத்தனை கூட வாயடிக்கல அதான் போய் சேர்ந்துட்டான், என்னை மாதிரி ஊரு பூரா கொள்ளையடிச்சா ஓஹோன்னு வாழலான்னு தியாகியாட்டம் பேசுகிறான். பையன் பேங்க்கில் வேலை செய்கிறான்னு அம்மா பெருமையாக சொல்ல, பார்த்துப்பா தம்பி நிறைய பேர் ஃப்ராடு பண்ணுவானுங்க, பார்த்து சுதாரணமாக நடந்துக்கோன்னா அது எப்படி உங்களுக்கு தெரியணும் அம்மா கேட்க, ஏன்னா நானே ஒரு முறை ஃப்ராட் பண்ணியிருக்கேனே அதான் சொன்னேன்னு வெளியே போட்டான். இதுதான் கேப்னு ஒருவா பென்சில்மா இருக்கிற தன்னோட பையனையும் இன்ட்ரோ கொடுத்துட்டான். இதுக்கு மேலே இங்கே இருந்தால் சொட்டையன் சீன் போட்டே சாப்பிடுச்சிருவான்னு ஆள் நைஸாக எஸ்கேப் ஆயிட்டான். ஆற்றுக்கு நடுவில் வீடு கட்டியிருக்கிற நம்ம ஆளோட நாள் முழுக்க வேலை என்னென்னா, ரிவரை கிராஸ் பண்ணி ரெஸ்ட் விடாமல் பில் கட்டிட்டு பேங்க்கு போகாமல் ஸ்ட்ரெயிட்டாக பாத்ரூம்குள்ளே போயிட்டான். பட படம்னு டையன் டக்கின்னு எடுத்து விட்டு பாட்டுனு டிப்டாப்பா ட்ரெஸ்ஸை போட்டுன்னு கையில் க்ளவுஸு தலையில் ஹெல்மெட்னு ஆள் 5 செகண்டில் அடையாளமே தெரியாத மாதிரி மாறிட்டான். ஆக்சுவலாக நம்ம ஆள் பேங்க் மேன் இல்லை, பைக் மேனு. வீட்டில் பேங்க்கு வேலைன்னு போய் சொல்லிட்டு இங்கே மோட்டர் சைக்கிள் டாக்ஸி டிரைவராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். கூட வரவங்க கெட்டியாக பிடிச்சிக்கிட்டா மட்டும் போதும் ஆள் 3 நிமிஷத்தில் 3 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணிடுவான், அப்படி ஒரு ஸ்பெஷாலிட்டி நம்ம ஹீரோ கிட்ட. அது மட்டும் இல்லாமல் பைக் சவுண்டை வச்சே பேர் பார்ட்ஸ்லேருந்து ப்ரைஸ் ரேஞ்ச் வரைக்கும் புட்டு புட்டு வச்சுருவான். நம்ம ஆள் சொல்கிறதுக்கெல்லாம் மூஞ்சில் ரியாக்ஷன் கொடுக்குறானே ஒரு குள்ளாக்காரன், அவன் தாங்க நம்ம ஹீரோவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. இதெல்லாம் ஓகே தான்டா, எங்கடா ஹீரோயினை காணுமேனு பார்த்துட்டு இருக்க டைமில் தேவதை மாதிரி ஸ்டைலாக நடந்து வரா. காமெடி படன்றதுனால டேரக்டர் வழிக்கு பெற சொல்லிட்டாரு போல, ஜஸ்ட்ல ஸ்லிப் ஆனவ அகெயின் சீன் போட எந்திரிச்சுக்கிட்டா. இவ தாங்க நம்ம ஹீரோவோட சின்ன வயசு ஸ்கூல் ஃப்ரெண்டு, அப்போவே நம்ம ஆளுக்கு இவன் மேலே ஒரு க்ரெஷ்ஷு, இப்போ டாக்ஸி டிரைவர்னு தெரிஞ்சால் தெரிச்சோடிடுவாளேன்னு பையன் பம்முறான். கெட்ட நேரம் கூடவே சுற்றுது போல, 5 நம்பர் தான் ட்ராப் பண்ணணும்னு நம்ம ஆள் அலர்ட் பண்ணிட்டானுங்க. சரி வேற வழியே இல்லைன்னு மாஸ்க் போட்டு எப்படியோ சமாளித்து கூட்டிகிட்டு போனான். சில்வன்ட சந்தேகம் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டா இவன் தான் நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்டுன்னு. அவள் என்னமோ பயலோட ஒர்க்கை பற்றி கில்ட்டியாக நினச்சாலாம் பேசலை, சிரிச்சு தான் பேசுகிறா. ஆனால் நம்ம ஆள் தான் அடக்கடவுளே மறைச்சி வச்சிருந்த மானமெல்லாம் மண்ணோட மண்ணாயிருச்சேன்னு மண்டக்காயை புலம்பிகிட்ருக்கான். இதில் இன்னொரு பெரிய கூத்து என்னென்னா, இவன் பார்க்கணுன்னு நினச்ச பேங்க்கு வேலையை ஹீரோயின் பார்த்துட்ருக்கா. பேங்க்கு உள்ளேருந்து படாசாக ஒரு உருவம் வருது, இவன் தாங்க நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு. சரியான காமெடி பீஸு. ஏன் லேட்டாக வந்த, யார் இந்த மோட்டார் சைக்கிள்னு 5 செகண்டில் அட்ரஸ் கேட்டு நம்ம ஆள் ஒரு மாதிரி பார்த்துட்டு ஆள் ஆகியன் உள்ளே போயிட்டான். டைம் ஆகிடுச்சின்னு விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு வேற ஒரு நாள் பார்க்கலான்னு ஹீரோயினும் எக்ஸிட் கொடுத்துட்டா. என்றா நம்மளும் பேங்க்கில் வேலை செய்கிறான்னு போய் சொல்லி இப்படி டாக்ஸி டிரைவராக தெரிகிறானே ஏன் தெரியுமான்னு கூட வேலை செய்கிற ஃப்ரெண்டை கூப்பிட்டு கும்பலாக உட்கார வச்சு கேட்க, சொல்லித்தரோட நாயேன்னு குள்ளாக்காரன் காண்டில் பேச அப்படியே நம்ம ஆளோட கதையை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறான். பாட்டிக்கு உண்மை தெரிஞ்சால் 10 செகண்டில் உயிரை விட்டுரும். அப்போ ஆல்ரெடி பேங்க் வேலையில் இருந்ததுனால பையனும் அதே வேலையில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு அம்மாவோட ஆசைக்காக்கும் தான் இப்படி மாறு விஷயம் போட்டு தெரியறான். ஆனால் அந்த பொய்யை உண்மையாக்க நிறைய பேங்க்கில் ட்ரை பண்ணியிருக்கான், ஒன்றும் வேலைக்காகலை. இத்தனை வருஷமாக எல்லாருக்குமே அல்வா கொடுத்துட்டு சுற்றுற நம்ம ஹீரோவுக்கே ஆப்பு வைக்க பேங்காக்லேருந்து ஒருத்தன் வந்துட்டான். அவன் தான் நம்ம அங்கிள் அழகேசன். அவன் நல்லா இருக்கானோ இல்லையோ, அடுத்து எப்படி இருக்கான்னு நோட்டம் பார்க்கறதையே முழு வேலையாக வச்சுருப்பான். இப்படி தான் ஒரு நாள் பேங்க்கு போகாமல் ட்ரெயினில் வசமாக மாட்டிக்கிட்டான் நம்ம ஆள். டவுட்டு வந்து அவன் நம்மளை தோர்த்த கிட்ட வர நேரத்தில் இவன் தெரிச்சு ஓடன்னு ட்ரெயின்லேயே ரெண்டு பேரும் கொக்கை விளையாடிருக்கானுங்க. அங்கிள் கிட்ட இருந்து தப்பிக்க நம்ம ஆள் கக்கு சிலப்புக்கு வந்து கடைசியில் ட்ரெயின் மேலேயெல்லாம் உட்காந்து ட்ரை பண்ணியிருக்கான், ஆனால் கடைசியில் வசமாக மாட்டிக்கிட்டான். பேங்க்கில் வேலை செய்கிறவனுக்கு எதுக்கடா பைக் சாவின்னு கேட்க ஃப்ரெண்டோடது அங்கிள்னு சொல்லி சமாளித்து
சரி நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா, நம்மளோட அம்மாவும் அங்கிளும் சேர்ந்து புதுசாக ஒரு பொம்மை கடை ஆரம்பிக்க போகிறாங்களாம். அதுக்கு பொருள் வாங்க தான் வந்ததாக சொல்லி அகைன் நம்மளை பற்றி துருவி துருவி கேட்க, என்னடா சொல்கிறதுன்னு யோசிக்கிற டைமில் கரெக்டாக ஸ்டேஷன் வந்திருக்கும் போல் டைம் ஆகிடுச்சு அங்கிள்னு தெரிச்சு ஓடிட்டான். பேங்க்கில் நம்ம பாய் ஃப்ரெண்ட் பையன் இன்டர்ன்ஷிப் வந்த ஒரு பொண்ணுக்கிட்ட இன்ட்ரோ கொடுத்து ஆள் ஆசமாக இருக்காளே இவளை எப்படியாவது தட்டி தூக்கிட்டு போயிடணும்னு சீப்பில் வர வேண்டிய முடிய சீன்லேயே வாரிட்டான். மார்னிங் ட்ராப் பண்ண நம்ம ஹீரோயினை ஈவினிங்கே பிக்கப் பண்ணுற சான்ஸு நம்மளுக்கு தான் கிடைக்க போகுதுன்னு நம்பி பார்த்தா குறுக்கில் காட்டு பொண்ணையாட்டு புகுந்து கொட்டையை குழப்பிட்டான் ஒரு குண்டன். ஏன்டா ஏஞ்சல் வருவான்னு பார்த்தா 80 கிலோ எருமை தாண்டா வருது, என்ஜாய் பண்ணுற மாப்பிள்ளன்னு ஹீரோவை அனுப்பிவிட்டானுங்க. குண்டு பைய உட்காந்து உடனே டயர் தரையோடு ஒட்டிட்டு வருது. ஆனால் நம்மளுக்கு தான் சவாலெல்லாம் சர்பத்து குடிக்கிற மாதிரி ஆச்சு. குண்டு பையனை குறுக்கு சந்திலே கூட்டிகிட்டு போக சைடில் இருந்த வண்டியெல்லாம் உரசனதுக்கே ஒடுங்கி போச்சு. இருந்தாலும் நம்ம ஹீரோ டிராஃபிக்கெல்லாம் கடந்த டென்ஷன் இல்லாமல் வந்து நின்னா, ஏன்டாடே ஒல்லியாக இருக்க நீ ஒழுங்காக வந்து சேர்ந்துட்ட, உன் பக்கத்தில் உருவம் ஒன்று பெருசாக இருக்குது அதை கவனிக்காமல் ஓட்டிட்டு வந்துட்டியே, எனக்கு இடித்தது போய் பாவம் கண்டவங்காரெல்லாம் கண்டமாயிடுச்சேன்னு புலம்புறான் கொண்டேன். அங்கிள் சொன்ன அடுத்த நாளே அம்மா ஆண்டி வேலை பொம்மையை வாங்கிட்டாங்க போல. எதிர்பாராத விதமாக டிராஃபிக்கில் இப்போ பையன் பக்கத்துலேயே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆத்தாடி மாட்டணும் மண்டையிலே கொட்டை போட்டுருவாங்களேன்னு பையன் மூஞ்சி மறைச்சிக்கிட்டு சைலண்ட்டாக திரும்பிட்டான். அங்கிள் அழகேசன் அட்ரஸை சொல்லி அம்மாவை வர சொல்ல எந்த இடமும் தெரியாமல் போக வேண்டிய பிளேஸுக்கு பையன் கட்டி அட்ரஸை கேட்குறாங்க. நம்மளால ரிட்டனுக்கு ரிப்ளை பண்ணாமல் சைலண்ட்டாக இருக்க, ஐயோ அந்த அம்மா கூப்பிட்டே இருக்காங்க, நீ என்னைய அமைதியாகவே இருக்கேன்னு குண்டு பையன் குறுக்குளுக்கு வந்து கோத்து விட்டான். ஐயையோ எப்பட்றா தப்பிக்கிறதுன்னு மண்டை பிச்சுக்கிற நேரத்தில் பச்சை லைட்டுக்காக பரபரப்பாக காத்துட்ருக்கான். நம்மளால பேசின ரெண்டே வார்த்தையை வச்சு இந்த வாய்ஸை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு எங்கள் கொஞ்சம் மூஞ்ச காமின்னு சொல்ல, இதுக்கு மேலே இருந்தால் ஆப்புதான்னு ஆள் காற்று வேகத்தில் கிளம்பிட்டான். அம்மாக்காக வெயிட் பண்ணுற அங்கிள் அழகேசன் கை கட்டியிருக்க ரெண்டு சாமியார்கிட்டே இவனோட குசும்பை காட்ட, கரெக்டான டைமில் நம்ம ஹீரோ குறுக்கில் போகிற இவன் பேசின பேச்சுக்கு இதை விட்டால் வாய்ப்பு கிடைக்காதுன்னு சாமியார் செத்துவழியில் ஓங்கி ஒரே உத அங்கிள் அழகேசன் அடிப்பட்ட அழகேசன் ஆகிட்டான். இந்த டைப்பான சாமியாருங்க எப்பவுமே தங்களோட கையை யூஸ் பண்ணிக்க மாட்டாங்களாமா. அதனால தான் அடுத்து வந்த ஒரு பைக்காரங்கிட்டிருந்து குறுக்கில் நிற்கிற சாமியாரை காப்பாற்ற குறுக்கெலும்புலேயே உதச்சி ஓரம் தள்ளிட்டான் கூட இருந்த இன்னொரு சாமியார். என்ன பண்ண பழிக்கு உன் கூட இருந்தவனே உன்னை பழி வாங்கிட்டானேன்னு சிரிச்சுட்டு போய் சந்தோஷமாக வாழ்த்து சொல்கிறான் அங்கிள் மண்டையன். ஒரு வழியாக அம்மாவும் அட்ரஸை பிடிச்சி அங்கிள் கிட்டே வந்து சேர்ந்துட்டாங்க. நம்ம ஆள் வீட்டுக்கு வந்த உடனே டிராஃபிக்கில் பார்த்தது தன்னோட பையன்னு தெரியாமல் சரியான மரியாதை கட்ட குடும்பத்திலேருந்து வந்திருப்பான் போல, உதவி செய்யாமலே போயிட்டான். சரி அது கூட பரவாயில்ல, அவனோட வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு அகேன் அதையே சொல்ல, அடுத்த முறை கடைக்கு போகும்போது சொல்லு நானும் கூட வரேன், அவன் எவனாக இருந்தாலும் கண்டுபிடிச்சி ஜட்டியோட ஸ்டேஷனில் உட்கார வச்சிடுறேன்னு அங்கிள் அழகேசன் கோவப்பட்டு சொல்ல, பயலுக்கு ஒரு செகண்டில் மூஞ்சி குப்புன்னு வேத்து போச்சு. டே அவனை பற்றி சொன்னால் உனக்கு ஏன்டா வேக்குதுன்னா, இன்னும் அரை செகண்ட் வெயிட் பண்ணால் ஆள் கண்டுபிடிச்சிருவான்னு ஆளை ஊர்றா சாமின்னு ரூமுக்கு போயிட்டான். எவ்வா சொட்டையும் சில்வண்டுன்னு நினச்சா சீரியஸாக இருக்கானேன்னு பையன் புலம்புறான். என்னம்மா பையன் ஒரு மாதிரி இருக்கானேன்னு அங்கிள் கேட்க, யோ நீ தான் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்க, ஒழுங்காக வேலையை பாரியான்னு அனுப்பிவிட்டாங்க அம்மா. எப்போவுமே நம்ம ஹீரோ மட்டும் 10 நிமிஷத்தில் ரீச் ஆக வேண்டிய இடத்த 5 நிமிஷத்தில் ரீச் ஆகிடுவான். அதனால தான் அவசரத்துக்கு ஒருத்தனோட செக்கை பேங்க்கில் டைம் முடியறதுக்குள்ளே கொடுக்க சொல்ல ஆள் வண்டியில் பறக்கிறான். எதர்ச்சா அங்கிளோட பையன் மூஞ்சிலே தண்ணி அடிச்சு விட்டான். ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாலும் டைம் ஆகிடுச்சுன்னு செக்கு வாங்க முடியாதுன்னு கேன்சல் பண்ணி அனுப்பிட்டான் பாய் ஃப்ரெண்ட் பையன். மறுபடியும் எதர்ச்சா இப்போ அங்கிளோட பையன் நம்ம ஆள் வண்டி பார்த்துட்டு துரத்த ஆரம்பிச்சிட்டான். டிரைவர்னு தெரிஞ்சால் போட்டு கொடுத்து பொங்கலை போட்டுருவானேன்னு முகத்தை மறைச்சிக்கிட்டு ஓட ஆரம்பிச்சவன் ஒரு கட்டத்தில் வசமாக மாட்டிக்கிட்டான். அவன் அடிப்போட ஓடி போகிறான்னு பார்த்தா அவனை அடிப்போட பின்னாடி போலீஸ் வருது. ரோட்டில் சண்டை போடுறதுக்கு அங்கிள் பையன் தெரிச்சு ஓடிட்டான். ஆனால் நம்ம ஆள் வசமாக மாட்டிக்கிட்டான். அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்க நம்ம ஹீரோவை காப்பாற்ற கடைசியில் ஹீரோயின் வர மாதிரி ஆயிடுச்சு. 10,000 ரூபா ஃபைனை கட்டி ஒரு வழியாக வெளியே வர வச்சிட்டா. இந்த சந்தர்ப்பத்தை விடவே கூடாதுன்னு மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டில் 1,000 ரூபீஸாக கொடுத்துட்றேன்னு காதலிக்கு ஒரு கதையை போட்டு என் கூட ஒரு கப் காஃபி சாப்பிட நாளைக்கு வரையான்னு கேட்க, நம்ம ஹீரோயின் எப்பவுமே கேஷுவல் டைப்பு அதனால் டக்குன்னு ஓகே சொல்லிட்டா. மூக்கு பஞ்சராகி வீட்டுக்கு வந்த நம்மால் சண்டையில் தான் அடிபட்டதுன்னு காட்டிக்காமல் தண்ணி ஊற்றிட்டாமல்னு இங்கே ஒரு கதையை போட்டான். ஆனால் கிளவிக்கிட்ட கையும் காலமாக வசமாக மாட்டிக்கிட்டான். எப்படியும் ஒழுங்காக கண்ணு தெரிஞ்சிருக்காதுன்னு சமாளிக்க, நீ விழுந்த மாதிரியே இல்லையாடா எங்கேயோ செமத்திய வாங்கின மாதிரில இருக்குன்னு கிளவி பார்த்த மாதிரி சொல்லிட்டா. அகேன் சமாளிக்க வெளியே பார்ப்பாட்டி வெள்ளக்காக ஒன்று இருக்குன்னு புதுசாக ஒரு வெடியை போட்டு தப்பிச்சிட்டான். இவன் போட்டு வந்த இலையில் இப்போ அம்மா உண்ட சோறு வாங்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ ட்ரை பண்ணியும் வாரி விழுந்தது தான் மிச்சம். தனக்கு அடிபட்டது ஒரு விஷயமா எடுத்துக்காம மகனுக்கு அடிபட்டிருக்கேன்னு தான் அம்மாவுக்கு மன வருத்தம் ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சு வீக் ஆஃப்ன்றதுனால பேங்க்கில் உன் கூட ஒர்க் பண்ணுறவங்களை கூட்டிட்டு வா, சின்ன ஒரு பார்ட்டி வைக்கலாம்னு சொல்ல பயலுக்கு பயம் பஸ் ஏறி வந்துருச்சு. இப்போ என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சு டாக்ஸி டிரைவராக ஒர்க் பண்ணுற இவனோட ஃப்ரெண்ட்ஸையே பேங்க் யூனிஃபார்ம் போட்டு கூட்டிட்டு வந்துட்டான். நம்மளால இன்ட்ரோ கொடுத்து முடிக்கவே இல்லை, அதுக்குள்ளேயே குழாய் மண்டையை உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ ஏதோ வளர ஆரம்பிச்சிட்டான்.
குருகுருன்னு பார்த்துட்டு இருந்த அங்கிள் மண்டையன் அறிவுபூர்வமாக கொஸ்டின் கேட்டு பிளாக் பண்ண வந்து என்ன சொல்றது, ரீமேக் தி நூடுல்ஸ் ஆட்டி சாஸ்தி ஆளு விடுற பீஸ்ன்னு அறபோதனாயிட்ட உளறி கொட்டிட்டான். டவுட் வந்த அம்மா பையனை தனியாக கூப்பிட்டு, ஏடா இவனுங்களை பார்த்தா பேங்க்கில் வேலை செய்கிற மாதிரி இல்லையே, ஏதோ பாரில் வேலை செய்கிற பசங்களை கோட் சூட் போட்டு கூட்டு வந்த மாதிரியில் இருக்குன்னு சொல்ல, எனக்கும் அதே சந்தேகமாக தான் இருக்குன்னு அங்கிள் அலகேசனும் அதே வார்த்தையை சொல்லி அவனுங்களை நான் பார்த்துக்கிறேன் பையனை நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு விசாரிக்க வந்தா, ஆல்ரெடி இவனுங்க பிளான் போட்டு ட்ரிங்க்ஸில் ஓவர் ஆக்டிங் பண்ணுற மாதிரி இருந்து கலந்து விட்டு குடிக்க சொல்கிறானுங்க. போலீஸ் இல்லை கரெக்டாக சந்தேகப்பட வேறு வழியே இல்லைன்னு வாங்கி இவனே இப்போ குடிச்சிட்டு நம்பி குடிங்க தலைவர்னு கொடுக்க, அவனும் முடக்கு முடக்குன்னு முழுசாக உள்ளே தள்ளிட்டான். சடனாக வேலை செய்ய ஆரம்பித்த மருந்து செகண்டுக்கு ஏதோ ஒரு வேலையை செய்ய சொல்லுது. கொஞ்சமாக குடித்த குள்ளா மண்டையன் வாந்தி எடுத்து வெளியே வரச்சிட்டான். ஆனால் அங்கிள் தான் அடுத்தடுத்து செகண்டுக்கு வேலையை மாற்றிட்டுருக்கான். கடைசியில் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கபான் ஆற்றுல குடித்து அப்படியே ஓடிட்டான். நம்ம ஹீரோவுக்கு அபாடான்னு இப்போ தான் ஹாப்பியாக இருக்குது. நம்மளால் எப்பையும் போல் பேங்க் ட்ரெஸ்ஸை போட்டுன்னு போக எதர்ச்சா ஹீரோயின் கண்ணில் சிக்கிட்டான். இருந்தாலும் ஹீரோ தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு ஃபேஸை பார்க்க ட்ரை பண்ணுறான். முடியல, உடனே கால் பண்ணால் வைப்ரேட் ஆகி சவுண்டு மட்டும் வருது. ஒரு வேளை ஹீரோ தானான்னு ஒரிஜினலாகவே டவுட் வந்து துரத்த அவன் ரேஸ் குதிரையாட்டம் எடுத்துட்டான். ஓட்டம் ஃபாஸ்ட்டாக ஓடினதுனால நம்மளால் கம்பி மேலேயே பறந்துட்டான். பேகோட ஓடுற நம்ம ஹீரோயின் தான் பாவம் அடியில் குனிஞ்சு போகலான்னு ஆவாசு காட்ட நல்லா நங்குன்னு மண்டையிலே வாங்கி கட்டிட்டா. இந்த கேப்பை யூஸ் பண்ண நம்ம ஹீரோ ட்ரெஸ் பண்ணிட்டு டீசெண்டாக வந்து நிற்கிறான். இவனை மாதிரியே ஒருத்தனை பார்த்ததை சொல்லி கன்சுமெண்ட்ற நேரத்தில் எஸ்கேப் ஆகிட்டான்னு சொல்ல, ஓ அப்படியான்னு அவன் பண்ண கூத்துக்கு அவனே ஆச்சரியப்பட்டுக்கிறான். சரி அது இருக்கட்டும், உனக்கு ஏன் இப்படி மூச்சு வாங்குதுன்னு அதே சந்தேகத்தோடு கேட்க, தாய்லாந்து சரியான சூடு இல்லை அதனால தானே சொல்லி சமாளிச்சிட்டான். என்றைக்கு இன்டர்ன் பொண்ணு வந்து சேர்ந்தாலும் அன்றைக்கே ஹீரோயினுக்கு 7.5 சனியும் கூடவே வந்துருச்சு. கேர்ள் ஃப்ரெண்டான நம்ம ஹீரோயினை கலட்டி விட தான் கூப்பிட்டு வச்சு செய்யாத தப்புக்கு கோவத்தை காட்டி கருத்தை போட்டு அனுப்பிவிட்டான். வருத்தத்தோடு இருக்கிற ஹீரோயினை பார்த்த நம்ம ஆள் வானு கூட்டிகிட்டு போய் பார்பிக்குள்ள ட்ரீட்டை கொடுத்து ஹாப்பி ஆக்கிட்டான். ஆனால் கடைசியில் பில் கொடுக்கும்போது தான் கேஷ் பார்த்தலன்னு கொஞ்சம் வருத்தமாயிட்டான். ஏன்னா நம்மளால் இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்க வேண்டிய 1000 ஆல்ரெடி கூகுள் பே பண்ணிட்டான். அடிக்கடி மீட் பண்ணுறதுனால ஐலவி சொல்ல வெக்கப்பட்டுக்கிட்டு ஆளை சிரிச்சே கவுத்துடலான்னு பார்க்குறான் நம்ம ஹீரோயினை. இவளுக்கும் கொஞ்சம் நம்மளால் மேலே க்ரஷ் இருக்குது, அதனால தான் இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்கேன் உங்களோடவே ஊர் சுற்ற போகிறேன்னு பைக்கில் வந்துட்டுருக்கா. நம்ம ஹீரோவோட லைஃப்பை பார்த்த இவளுக்கு ரொம்ப கொடுத்து வச்சவன் போல் நல்லா ஜாலியாக வெளியில் சுற்றுறானேன்னு பார்க்குறா. ஆனால் இக்கரைக்கு அக்கறை பச்சை தானே, அவனோட வழியும் வேதனையும் அவனுக்கு தான் தெரியும். நாட்கள் போக போக சேட்டிங்கில் டேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களோட லவ்வும் கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு பக்கம் பாய் ஃப்ரெண்டாக இருக்கிற பேங்க் மேனேஜர் இன்டர்ன் பொண்ணு கூட உல்லாசமாக இருக்கிற விஷயத்த எப்படியோ நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டா. அடிக்க ஆள் வச்சா செலவாகும்னு நம்மளால் கூட்டிகிட்டு ஃப்ரெண்டோட சேர்ந்து வேகமாக வந்தவ என்ட்ரி கொடுத்து சீனை கட் பண்ணி செல்மிஷம் பண்ணவளை வெளியே அனுப்பி டோரை லாக் பண்ணிட்டா. ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிற எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்கடான்னு கேட்க, நம்ம ஆளுங்க ஆல்ரெடி காஞ்சி போயிருக்கானுங்க போல, அதெல்லாம் முடியாதுமானு ஆண் வாயை பிளந்து பார்த்துட்ருக்கானுங்க. ரூமில் இருக்கிற நம்ம ஹீரோயின் இனிமேல் இன்டர்ன் பொண்ணு கூட இல்லடா, எந்த பொண்ணு கூடயுமே சகவாசம் வைக்கக்கூடாதுன்னு ஷாக் ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து செதற விட்டுட்டா. டபுள் மைண்டோடு இருக்கிற ஹீரோயினுக்கு இப்போ தான் ஒரு கிளாரிட்டி கிடச்சி ஹீரோவும் முழுசாக விரும்ப ஆரம்பிக்கிறா. ஆனால் நம்ம ஆளுக்கு வாழ்க்கை போகிற கன்ஃபியூஸ் தான் போல. இவன் எந்த பேங்க்கில் வேலை செய்கிறதா போய் சொன்னானோ அதே பேங்க்கில் நடக்கிற காக்டெயில் பார்ட்டிக்கு இப்போ அம்மாவை பாட்டு பாட இன்வைட் பண்ணியிருக்காங்க. இது ஃபஸ்ட் ஆப்பு. அப்பாவோட ஃப்ரெண்டு வேறு பேங்க்லேருந்து இப்போ இந்த பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வராராம், அதனால் ஹீரோவே இன்ட்ரடியூஸ் பண்ண வைக்க சொல்லி கேட்குறாராம். இது 2வது மிகப்பெரிய ஆப்பு. அவ்வளோதான், நான் ஆள் காலி எப்படி சுருட்டி சுண்டலாக்க போகிறானுங்க, என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சு அது நினைப்போடைய சுற்றுற நம்ம ஹீரோக்கு அப்போ அம்மா ரூபத்தில் ரெடியாக இருக்குது. எப்பையும் போல் ஆள் செட் பண்ணி யூனிஃபார்ம் போட்டுன்னு பேங்க்கில் வேலை செய்கிற மாதிரியே காட்டிக்கிட்டான். ஆனால் அடுத்த செகண்டே ஒருத்தங்கிட்ட மாட்டிக்கிட்டான். சமாளிக்க நம்ம குழாய் மண்டையன், டே மச்சான் இவன்டா எவன்டா அடப்பாங்கடான்னு கொஸ்டின் கேட்க வந்தவனையும் கன்ஃபியூஸ் பண்ணி ஓட விட்டானுங்க. ட்ரான்ஸ்ஃபரான அப்பாவோட ஃப்ரெண்டு பேங்க்கில் இன்டர்வியூ கொடுப்பான்னு பார்த்தா பாத்ரூமில் பேரை சொல்லி பேசிகிட்டு இருக்கான். இவனை என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சு கக்குசுன்னு கூட பார்க்காம சில்வண்டுக்கு இங்கேயே சரக்கு ஊதி கவுக்க பிளான் போட்டானுங்க. ஆனால் நடந்தது என்னென்னா, நம்ம ஆளோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் தான் பாதியில் ஃப்ளாட் ஆகிட்டானுங்க. நீ தான் இந்த பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்க, ஸோ என்னை இங்குள்ள எல்லாருக்கும் நீ தான் இன்ட்ரோ பண்ணி வைன்னு கையோடு கூட்டிகிட்டு வந்தவன் சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு பாய் ஃப்ரெண்டு பையனை காட்டி அவன் தான் என்னோட பேரன்னு பெரிய வெடியாக போட்டான். அடப்பாவி எவனை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சினோ கடைசியில் எவனையே பார்க்க வச்சிட்டியாடான்னு ஒரு செகண்டு மூட குழம்பி பார்க்க டக்குன்னு அவன் பார்க்குற சமயத்தில் திரும்பிக்கிட்டான். இந்த மூஞ்சி எங்கேயோ பார்த்துருக்கேன்னேன்னு ஓரமாக ஒரு கண்ணு தூக்கிட்டு ஓடி வரான். அடுத்து அப்போ அம்மா ரூபத்தில் ரூம்குள்ளே இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஓ மை காட், சேர்த்து வச்ச சீக்கிரட்டெல்லாம் எனக்கு சின்ன பின்னமாக போதலான்னு பயந்து நடுங்க டக்குன்னு ஹீரோயின் வந்து சமாளிக்கிறன்ற பேரில் பண்ண வேலைக்கு காண்டில் ஒரு பார்வை பார்த்துட்டு போனால் போதுன்னு காப்பாற்றி தனியாக கூட்டிகிட்டு வந்துட்டா.
ஏன்டா இப்படி போய் சொல்லிட்டு தெரியற, வெக்கமா இல்லையானு கோபத்தில் கேட்க, எதுக்காக நான் வெக்க பண்ணும், டிகிரி முடிச்சு ஒரு வருஷம் ஆகுது, ஆல்மோஸ்ட் 20 பிரான்ச்சில் அப்ளை பண்ணியிருப்பேன், ஒருத்தங்கிட்ட கூட இருந்து கால் லெட்டர் வரல, வெறுத்து வேற வழியே இல்லைன்னு தான் பைக் டிரைவர் ஆகிட்டேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃபேமிலியில் நான் மட்டும்தான், அவங்கள சந்தோஷப்படுத்து தான் இன்னை வரைக்கும் டிரைவராக இருந்தாலும் பேங்க்கில் வேலை செய்கிறேன்னு போய் சொல்லி நடிச்சிட்டு இருக்கேன். என்னோடய அப்பா பார்த்து இதே பேங்க் வேலையை தான் நானும் பார்க்கணுன்னு என்னோட அம்மாவோட நீண்ட நாள் ஆசையே, அதை கூட நிறைவேற்றாமல் இருந்தேன்னா நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும்னு மனசிலிருந்து மொத்த ரகசியத்தையும் ஹீரோயின் கிட்ட கொட்டி தீர்த்துட்டான் நம்ம ஹீரோ. இதுக்கு பேசாமல் உண்மையை சொன்னாலே அவங்க ஒன்று எதுவும் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா நீ பார்க்குற இந்த வேலையே நல்ல வேலை தான்னு ஹீரோயின் கொடுக்குற அட்வைஸை கேட்ட நம்ம ஹீரோ, அதுக்கு பேசாமல் நீ என்ன செத்து போயிடுன்னு சொல்லியிருக்கலாம், என்னோடய ஃபேமிலியை பற்றி உனக்கெல்லாம் தெரியாது, இதுக்கு மேலே இதை பற்றி பேச வேண்டான்னு ஹீரோயினை கோவப்பட்டு கிளம்ப சொல்லிட்டான். நம்ம ஆளோட சீக்கிரட்டை போகிற மாடியிலிருந்து பார்த்த பாய் ஃப்ரெண்ட் பைய போட்டு கொடுத்து பொங்கலை போட அவசரமாக கிளம்ப எதர்ச்சியாக வந்த ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டானுங்க. இடித்து விழ ஆரம்பித்தவன் உருண்டு போய் ஒவ்வொரு படிக்கட்டுலேயும் மண்டை பிதுங்கி மல்லாக விழுந்துட்டான். அடப்பாவி சும்மா வந்தவனை சுருண்டு விளை வச்சு கடைசியில் உச்சா போவஸ்டியடான்னு கூட இருந்த ஃப்ரெண்டு ஒருத்தன் கமெண்ட்டை கொடுக்குறான். பாய் ஃப்ரெண்ட் பையன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற கேப்பில் கோபமாக பேசினதுக்காக ஹீரோயின் கிட்ட சாரி கேட்டு கனவை நிறைவேற்ற அவகிட்டே கோச்சிங் எடுத்துக்கிறான். இவன் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற பேரில் நாக்க தொங்க போட்டு டாக்டர் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டுக்கு டான்ஸ் போட்டுட்ருக்கான். நம்மளால எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டை பார்க்க வெயிட் பண்ணால் கரும்பு நெட்டு இப்போ தான் ஸ்லோவாகும். ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பார்த்தா ரிசல்ட் சக்ஸஸ் வராமல் இந்த முறையும் ஆப்பு தான் நம்மளால் அக்செப்ட் பண்ணலை. நல்லா தானே படித்து எழுதுனேன், எக்ஸாமில் எங்கேயும் குளறுபடி நடந்திருக்கு போல், பேசாமல் நாளைக்கு பேங்க்லேயே போய் பார்த்துடலான்னு சோகத்தில் இருக்கிற நம்ம ஹீரோவுக்கு ஆறுதல் சொல்லிட்டான் நம்ம ஹீரோயின். ட்ரீட்மெண்ட்டு முடித்த கையோட பாய் ஃப்ரெண்ட் பைய டேரெக்டாக மேட்டர் ஓப்பன் பண்ண ஹீரோவோட அம்மாக்கிட்டே வந்துட்டான். விஷயம் தெரிஞ்ச நம்மால் தடுத்து நிறுத்த வேகமாக வந்துட்டுருக்க நேரத்தில் துரதிருஷ்டவசமாக ஆக்சிடென்ட் ஆகி ரோட்லேயே மயங்கிட்டான். இந்த கேப்பில் பூரா சீக்கிரட்லேயும் வாயில் சொன்னால் குளறுதுன்னு பேப்பரில் எழுதி புட்டு புட்டு வச்சிட்டான் நம்ம ஆளை பற்றின உண்மையை போகிறான். மயக்கம் தெளிஞ்சு வீடு வந்தா மகனை நீ மறுகையா தாண்டான்னு செல்வன்ட்டு சிரிச்சு வேற காட்டுறான். சீரியஸாக பார்த்தா அம்மா என்ன சொல்கிறதுனே தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க. விஷயம் தெரிஞ்ச பாட்டி நம்மளால பார்த்த செகண்ட்லேயே மயக்கம் போட்டுருச்சு. இந்த சீனை தான் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க. ஒரு வழியாக ட்ரெயின் ட்ரேக்கை கிராஸ் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து பாட்டியை காப்பாற்றிட்டான். பண்ண தப்புக்கு அழுது அம்மா கிட்ட மனசு விட்டு மன்னிப்பு கேட்குறான். ஆக்சுவலாக இவன் டாக்ஸி டிரைவராக தான் ஒர்க் பண்ணுறான்னு ஸ்டார்டிங்கில் நம்ம அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. வீட்டு சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு பெற்றவங்களை ஏமாற்றக்கூடாதுன்னு ஹீரோ செய்கிற வேலையை பார்த்து அம்மாவுக்கு வருத்தமே இல்லை, சந்தோஷம் தான் பட்டாங்க. பெத்த தாய் மேலே இவ்வளோ அன்பும் பாசமும் வச்சுக்கிட்டு அவங்க வார்த்தை வீணாயிருக்கூடாதுன்னு இவன் செஞ்சதெல்லாம் ஓகே தான், ஆனால் அந்த பொய்யை இவ்வளோ நாளாக மறைச்சி வச்சது தான் தப்புன்னு ஹீரோயின் சொன்ன மாதிரியே சொல்லி பையன் பார்க்குற வேலைக்கு மனசார சந்தோஷப்படுறேன்னு மகிழ்ச்சி படுத்துகிறாங்க நம்ம ஹீரோவை. அடுத்து என்ன, பில் கட்ட கவுண்டருக்கு வந்தால் காசு இல்லை, கொய்யால் கிளவிக்கே 100,000 ஆயிடுச்சு. எப்பையும் போல சொல்கிறது தான், என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கிற டைமில் யார் ஹெல்ப் பண்ணுவான்னு உங்களுக்கே தெரியும், வேறு யாரும் இல்லைங்க நம்ம ஹீரோயின் தான். இருந்தாலும் அமௌண்ட் அதிகமாக இருக்கேன்னு ஆல்ரெடி ஆளுங்களோட வந்து பணத்தை கொடுத்து பில் பே பண்ணிட்டான். இந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் ஃப்ரெண்டோட முழு ஆதரவையும் அரவணைப்பையும் அடைய முடியும்னு சொல்லி நம்மளால் குதூகலப்படுத்திட்டானுங்க ஃப்ரெண்ட்ஸு. டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு வர நேரத்தில் தான் எல்லாமே கைக்குடி வருது. டவுட்டில் இருந்த பேங்க் வேலை இப்போ கன்ஃபார்ம் ஆகி கால் லெட்டர் வந்துருச்சு. சொன்ன போய் கூட இப்போ உண்மையாயிடுச்சேன்னு அடக்க முடியாத ஆனதான் நம்ம ஆளுக்கு. உடனே இந்த விஷயத்தை ஹீரோயின் கிட்ட சொல்லிடக்கூடாதுன்னு சஸ்பென்ஸாக சொல்லலான்னு சீக்கிரமாக டெக்ஸ்ட் பண்ணிட்டு தூங்க போயிட்டான். விடிய காலையில் விவசாயம் எழுந்து வேலைக்கு போக இப்போ முழு மனசோட அம்மா பாட்டிக்கிட்டையெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு பேங்க்கு வந்தா இன்டர்ன் பொண்ணுக்கிட்ட பண்ண கூத்துக்காக வேலையை விட்டு தூக்கிட்டாங்க பாய் ஃப்ரெண்ட் பையனை. எங்கடா நம்ம ஹீரோயினை காணோம்னு பார்த்தா அவள் வேலையை விட்டு போய் ஒரு நாள் ஆச்சான். ஏன் தான் இப்படி பண்ணுறாலோ தெரியல, கைகூடி வர நேரத்தில் கை விட்டு போயிட்டாலேன்னு எங்கே இருக்கிறான்னு டெக்ஸ்ட் பண்ணி இடத்த கேட்டுக்கிட்டு வந்து பார்த்தா ஒருவேளை இப்போ பைலட் ஆகிட்டோலோன்னு திகச்சு பார்த்துட்ருக்கான். அடப்போடா ராஸ்கல், நீ மட்டும்தான் யூனிஃபார்ம் போட்டு சுற்றுவியா, அதான் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்தேன்னு இவ இப்போ காமெடி பண்ணிகிட்ருக்கா. அடியே அண்ணக்கிளி, கடைசியில் ஏன் ட்ராமாவை எனக்கே போட்டு காட்டிட்டியா, சரிவா வேலை கிடைச்சதுக்கு ட்ரீட் வைக்கிறேன்னு எந்த பைக்கில் ஆரம்பித்ததோ அதே பைக்கில் கூட்டிகிட்டு போகிறான். இதோட இந்த படம் எண்டாகுது. கதையை முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு விஷயத்தை நோட் பண்ணியிருப்பீங்க, காமெடியும் சரி காதலும் சரி எல்லாமே கட்டிங் போட்ட மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் செகண்ட் பார்ட் ஒன்று இருக்குது. இந்த பார்ட்டில் எந்தளவுக்கு காமெடி இருக்கோ காதல் இருக்கோ அதை விட சூப்பராகவே செகண்ட் பார்ட்டில் இருக்கும். அதை போடலாமா வேணாமான்னு உங்களோட ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இப்போ போட்டிருக்க படத்தில் கதை புரியலை காமெடி பத்தலைன்னா சொல்லுங்கள், அடுத்த மூவியில் காமெடியை வச்சு செஞ்சிட்றேன் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு. நம்ம சேனலில் அடிக்கடி சொல்கிற ஒரே வார்த்தை இது தான், உங்களோட அன்பும் ஆதரவும் எங்களுக்கு எப்போவுமே முக்கியம், நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது தான் எங்களோட வீடியோக்கே பெருமை. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கே தெரியும், இப்போ எப்படி இருக்கணும்னு நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களோட சப்போர்ட்டில் தான் எங்களோட வீடியோவோட எஃபர்ட்டே இருக்குது.
இன்றைக்கி எண்டிங்கில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கோட பேசியிருந்தனா மனசார மன்னிச்சுக்கோங்க உங்களோட ஃப்ரெண்டாக நினச்சி. மேலும் ஒரு நல்ல மூவி ஸ்டோரியில் சந்திக்கிற வரைக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிருங்க. புதுசாக ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரியும். அடுத்து ஒரு அட்டகாசமான காமெடி மூவியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சி யூ கைஸ்.